நீங்க நினைச்சு பாருங்க, பலியை ரசிக்கவும் ருசிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு மந்திரத்தை சொல்லி தரேன், ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகளை உங்கள் இரண்டு பேருக்கும் சொல்லி தருகிறேன். ஃபீல் த பெயின், ஃபீல் த பெயின், பெயின், PAIN, பெயின் இஸ் சென்சேஷன், பெயின் இஸ் சென்சேஷன். நீ உயிரோட இருக்கிறன்னா வலிக்கும், செத்தா வலிக்காது, உயிரோட இருந்தா வலிக்கும். ஃபர்ஸ்ட் உன் டைரியில எழுதி வச்சுக்கோ, ஃபீல் த பெயின். ரெண்டாவது அடியில ரொம்ப பெருசா எழுதி வச்சுக்கோ, பட் ஃபீல் த பெயின், பட் டோன்ட் சஃபர். ஃபீல் த பெயின், நோ சஃபரிங், சஃபர் ஆகாத. சஃபர் ஆன வச்சுக்கே ஜெயிக்கவே முடியாது, அடிபட்டுச்சா ஜஸ்ட் ஃபீல் த பெயின், ஐயோ அம்மா என்ன பண்ண போற, அடிபட்டுச்சு துடிக்குது, துடிச்சா ஜஸ்ட் ஃபீல் த பெயின். பெயின் இருக்குதான், இருந்தாதான் நீ உயிரோட இருக்கிறன்னு அர்த்தம். அதுக்கு அடிபட்டிருக்குன்னா உனக்கு வலிக்கதான் செய்யும், அதை டிஸ்டர்ப் பண்ணா உனக்கு வலிக்கதான் செய்யும். வலிச்சு வலிச்சு மடிச்சு 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 கொண்டு வந்து நிறுத்தனா உலகம் உன்னை அன்னார்ந்து பார்க்கக்கூடிய மிக உயர்ந்த நிலைக்கு நீ போயிருப்பாய். பல நேரங்களில் நாம் பயப்படுவது வலிக்காக கூட இல்லை, வலித்து விடுமோ என்கின்ற அச்சத்திற்காகத்தான் நாம் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது நீ அதை சமாளிக்க கற்றுக்கொள்கிறாயோ, அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்கிறாயோ, உனக்கு டிஃபீட் அப்படிங்கறதே கிடையாதுப்பா, டிஃபீட்ங்கிறதே கிடையாது. உழைப்பு என்பது ருசியானது, வெற்றி என்பது அதன் கனி, அதன் கனிதான் அது. முதல்ல அதை ருசிச்சிருந்தா நீ, அப்புறமா அது கையில ரிசல்ட் வரும், பிறகுதான் அது உலகம் உன்னை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து சேரும். நான் இங்க வர்றதுக்கு முன்னால கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுவேன், எப்பவுமே கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ற வழக்கம் உண்டு. இவர் வேற எண்ணிக்க போட்டே பயமுறுத்துற ஒரு அகாடமி உங்க அகாடமி. 12,000 பேர் பகீர்னு இருந்துச்சு எனக்கு, 12,000 பேரை ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னா ஏதோ விஷயம் உள்ள ஆட்களை தான் இருப்பாங்க, ஏன்னா அது அட்வர்டைஸ்மெண்ட்ல வேற போடுறாங்க, அது ரொம்ப முக்கியம், அது பல இடங்கள்ல மீடியால போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் சரி ஜெயிக்கணும்னு ஆசைதானே நம்ம எல்லாருக்குமே, எல்லாருக்குமே ஆசை. ஓகே, நான் உடனே, நான் ஸ்போர்ட்ஸ் ஆள் தானே, ரெண்டு விஷயத்துல தாங்க 100% இருக்க முடியும் ஒரு ஆள், மத்த எல்லா டைம்லயும் பாதி பாதியா தான் இருக்க முடியும். ரெண்டே விஷயம் தான், ஒன்னு ஒரு புக்கு படிக்கும் போது நீ 100% உள்ள இருந்தாதான் அது புரியும், இன்னொரு ஒரு தாட் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், அதோட நின்னுக்கும், அடுத்தது டிவியேட் ஆயிடும். தியானம் என்பது அது, அடுத்தது ஸ்போர்ட்ஸ் தான், ஸ்போர்ட்ஸ்ல தான் நீ 100% இருக்க முடியும். நீ ஓடும் போது வேற ஏதாவது யோசிச்சனா வர முடியாது, கால் பந்துல பந்து தவிர்த்து நீ வேற எதையாவது யோசிச்சனா உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது, 100% நீ விளையாடலாம். நான் உடனே இந்த விளையாட்டுக்கான விஷயத்தை எடுத்து பார்த்தேங்க, உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமான்னு, மிக முக்கியமான விஷயத்தை சொல்றேன், நீ அதை எப்படி அப்ளை பண்ணிக்கிறேன்றத தெரியாது, இண்டிவிஜுவலுக்கு சொல்றேன், ஒரு மிகப்பெரிய கனவோடு அதை சொல்கிறேன், ரொம்ப ஆழமான தியானத்தோடு அதை நான் சொல்கிறேன். உன் மனதிலே, உன் புத்தியிலே, என் மனதில் அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தியதோ உன் மனதிலும் அதே தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய தியானத்தோடு, பேராசையோடு அதை நான் சொல்கிறேன். வேகமா ஓடுறவன் யாரு? இப்போ வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணவன் யாரு? அப்பா ஒரு ஒரு குரல் கேட்டுச்சு தம்பி, ரொம்ப நன்றி சொல்லி முடிச்ச உடனே ஒருத்தன் கத்துனான், சூப்பர், கீப் இட் அப். ஹுசேன் போல்ட், யாராவது ஹுசேன் போல்ட்டை பத்தி கொஞ்சமாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா? அவன் யாரு, என்ன பண்ணிருக்கான்னு சார் சொல்றாரு, அதை விடு, நீ தேடி இருக்கியா? நான் என்ன பண்ண தேடனேங்க, எனக்கு ரெண்டு விஷயம் அதுல கிடைச்சது. நான் வந்து பெர்ஸ்பெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, பார்வை, எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கும், ஆனா யார் மற்றவர்களை நிர்வகிக்க போகிறார்களோ அவர்களுக்கு வித்தியாசமான பார்வை இருந்தால்தான் தவறுகள் நடக்காமல் இருக்கும். பொது பார்வை இல்லை உங்களுடைய பார்வை, அதற்கான தயாரிப்புகள் தான் இதெல்லாம். எல்லாரும் பார்க்கிற மாதிரி நீ பார்க்க கூடாது. நான் ஹுசேன் போல்ட பார்க்கறேன், தேடுறேன். 2011 ஜமாய்க்கால இருந்து ஒருத்தன் வரான், ஒருத்தன் வந்து நிக்கிறான், நான் யூடியூப்ல அவனுடைய 2011 ஒலிம்பிக்க போட்டு பாக்குறேங்க.
நீங்களும் வீட்டுல போய் பாருங்க. அவன் நிக்கிறான், கன்ஷாட் பண்றாங்க, ஃபவுல் பண்றான். பாத்தீங்க தானே, ஃபவுல் பண்றான், சொல்லியிருக்கீங்க தானே, போயிட்டான். ஆனா அவன் போகும்போது அவன் முகத்தை நான் பார்த்தேன். எப்பவுமே நான் கிளாஸ் எடுக்கிறவங்க, இங்க வந்து இவர் எப்படி அத்தனை வெற்றியாளர்களை தருகிறார்களோ அப்படி 2000வது ஆண்டில் இருந்து நான் பேராசிரியர் பணியில் இருக்கிறேன். இதுவரைக்கும் என் வகுப்பில் ஒரு குழந்தை கூட ஃபெயில் ஆனதில்லை, ஒண்ணு கூட ஃபெயில் ஆக விட்டதில்லை. அந்த மெத்தடாலஜி தான். ரெமிடியல் கிளாஸ் எல்லாம் வந்து வச்சாலும் காலையில எடுத்த மாதிரி எடுக்க மாட்டேன். ரெமிடியல் கிளாஸ்ல அதே மாதிரி எடுத்தாதான் அவன் அங்கேயே பாஸ் பண்ணிருப்பாள். நான் அதை பாக்குறேங்க. எப்பவுமே நான் தோற்று போனவர்களுடைய முகத்தை பார்ப்பேன். தோற்று போனவர்களை பார்த்து மத்தவங்க சொல்ற என்ன எப்பவுமே சொல்லுவாங்க, நான் தோத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, நீ நினைக்கிறியா 180 பிரைஸ் தான் நான் வந்து வித்தியாசமா வாங்கினேன், மத்ததெல்லாம் நான் வந்து பேச்சு போட்டி கட்டுரை போட்டியில வாங்கினல்ல. ஆக்சுவலா நான் அவ்வளவு போட்டியில கலந்துக்கலப்பா, நான் கலந்துகிட்டது 1500 போட்டி, பிரைஸ் தான் அவ்வளவு வாங்கின. என்னை இங்க நிறுத்தி இருக்கிறது அந்த 200 சொச்ச பிரைஸ் இல்ல, 1500 மேடைகள் பார்ட்டிசிபேஷன் தான் என்ன நிறுத்தி இருக்கே தவிர பிரைசஸ் இல்ல. பிரைசஸ் வாங்கலன்னா அந்த நடுவர்கள் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சொல்லு என்ன வார்த்தை. அதுக்கு முன்னால ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீ நல்லாதான் பண்ண, ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு அப்படி சொல்றவங்களை பிடிக்காது. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சல நான் நடுவரா உட்காந்து பண்ண, நான் சொல்லவே மாட்டேனே நீ நல்லாதான் பண்ண கவலைப்பட, சொல்லவே மாட்டேனே நீ இந்த இடத்துல தப்பு பண்ண கவலைப்படு, அப்போதான் அடுத்த வாட்டி ஜெயிப்ப. இது என்ன கவலைப்படாத, செத்துருவியா அப்படி சொல்லல, நான் சாவு எனக்கு என்ன. ஐய, நான் முதல்ல இந்த சூசைட் பண்ணிக்கிறவங்களுடைய ஃபியூனரலுக்கே போக மாட்டேன். ஐ டோன்ட் ரெஸ்பெக்ட் தேம். ஏன்னா வாழ்க்கை வந்து ஒருத்தன் தூ போடுறதுக்கு போனானா, இது சொல்றதுக்கு முன்னால சொல்ற, அவங்க அப்பா வந்து ஜன்னல்ல இருந்து அப்படி கடந்து போகும்போது பாத்துட்டார், டே என்னடா பண்றோம் தூக்கு போட்டுக்கிறோம்ப்பா, ஏண்டா இதான் கிடைச்சதா வேற எதுவும் கிடைக்கலையா உனக்குன்னு கேட்டிருக்காரு அப்பா. இல்லப்பா ட்ரை பண்ண, விஷம் சாப்பிட்டா செத்துடலாமான்ட்டு சரியா அது லொகேட் பண்ண முடியலப்பா விஷத்தை, ஏதாவது உயிரோட இருந்துட்டோம்னா அப்புறம் அவ்வளவுதானா. இல்லப்பா பஸ்ல எல்லாம் போய் விழான்னு பார்த்தேன், ஆனா கை கால் உடஞ்சி சும்மா உட்காந்துட்டோம்னா அப்புறமா வேற. இல்லப்பா ட்ரெயின்ல கூட போய் விழான்னு பார்த்தா சரியான டைம்க்கு வரமாட்டேங்குதுப்பா ட்ரெயின், மனசு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுதுப்பா. அப்பா சொன்னாரா, டேய் சாவறதுக்கு இவ்வளவு வழியா யோசிச்சிய, வாழறதுக்கு ஒரு வழி கூடவா யோசிக்கல. எனக்கு கவலைப்படணுங்க, கவலைப்படணும். ஜெயிக்கிறது ஒரு 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 டெக்னிக்ங்க, அது ஒரு டெக்னாலஜிங்க, அது வேற எதுவுமே கிடையாது பிள்ளைகளா, அதிர்ஷ்டம்லாம் கிடையாது. இட்ஸ் எ டெக்னிக், ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு டெக்னிக். நீ எல்லாம் ஸ்கூல் படிச்சுதான் வந்திருப்ப, இந்த ஸ்கூல்ல இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவ இருக்கால, அவங்களுக்குன்னே ஒரு ஆட்டிடியூட். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைங்களுடைய இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிண்ட்ரோம் இருக்கு. நீ அவங்கள எக்ஸாமினேஷன் ஹால்ல போகும்போது அவங்கள பாரு, சோமா இருப்பா. நீ பக்கத்துல போய நீ கேட்கவே மாட்ட, அவளே ஒரு டைலாக் சொல்லுவா, ஒண்ணுமே படிக்கலப்பா. எனக்கு எரிச்சலா வருங்க அந்த வார்த்தை எல்லாம். ஏன் தெரியுமா, 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்புனேங்க நானு. என்ன நம்புனேன் தெரியுமா, என்ன நம்புனேன் தெரியுமா, ஒண்ணுமே படிக்காத இதுவே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குதுன்னா நாம ஒண்ணுமே ஒண்ணுமே படிக்கலையே, நாம கண்டிப்பா இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி ஆயிருவோம். ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இல்லையா,
நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தன் வெற்றிகளையும் தோல்விகளையும், தன் வெற்றிகளையும் தோல்விகளையும் பிரம்மாண்டப்படுத்தி நம்மை பலகீனப்படுத்துகின்ற இந்த உலகத்திலிருந்து எழுந்து நிற்க வேண்டும் என்றால் சில டெக்னாலஜி தான், சில டெக்னிக்ஸ் தான். அந்த டெக்னிக் சொல்லி தரேன். யாராவது பேப்பர் கரெக்ஷன் போடுவாங்க, டெய்லி தான் நடக்குதாமே உனக்கு, நீ என்ன தெரியுமா செய், இவருடைய அனுமதி இல்லாம சொல்லித்தரேன். ஏன்னா இவரெல்லாம் வந்து நிறுவன அதிபர், நான் டீச்சர், சரியா? டீச்சருக்கும் நிர்வாகத்துக்கும் எப்பவுமே ஒரு டிட் ஃபார் டாக் நடந்துகிட்டு தான் இருக்கும். சூப்பரான ஒரு மேட்டர் சொல்லித்தரேன். உன் கிளாஸ்ல ஏதாவது ஒண்ணு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்திருக்கியா, நீ என்ன தெரியுமா பண்ணு, அந்த பேப்பரை நீயே பார்க்க வேணாம், உன்னை கூப்பிட்டே காட்டுவாங்க அந்த பேப்பரை. இங்க வா, இத பாரு, இதுக்கு பேர் தான் மார்க். அப்படி காட்டுவாங்களா? இங்க காட்டுறாங்களான்னு தெரியல, ஸ்கூல்ல காட்டுவாங்க. 98 வாங்கியிருப்பாவ, கூப்பிட்டு காட்டுவாங்க. இது மார்க் ஒண்ணு 98 வாங்கிட்டு அழுதுட்டு இருக்கு. ஏன்னா ஏன் அது எங்க இருக்குது? இன்னொருத்தவங்க சிரிச்சிட்டு இருக்கான், அவன் சொல்றான் நீ ஏண்டா அழுவுற, அந்த ரெண்டு மார்க் என்கிட்ட இருக்குன்னு சொல்ல வேண்டாம். புரியுதா? ஜெயிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். நீ அந்த 98 பார்த்து வச்சுக்க, நீ ஒண்ணு இல்ல, அவங்க காட்டவே வேணாம், அவங்க காட்டலனாலும் பார்த்து வச்சுக்க, ரொம்ப அழகா இருக்கும் அந்த 98 போட்டு, அப்படி ஒரு பர்சன்டேஜ் போட்டு, வெரி குட் அப்படின்னு ஒண்ணு போட்டு, சூப்பரா அந்த ரெட்ல இருக்கும் பாரு, அதை அப்படியே பார்த்து போட்டோகிராபிக்கல் மெமரியில போட்டு வச்சுக்க, சரியா? நான் அப்படிதான் போட்டேன். உன் பேப்பரை பாரு, ஒரு 30 வாங்கி இருப்பியாடா, என்னடா தம்பி 40, ரொம்ப அதிகமா சொல்லிட்டனோ, ஒரு 50, சரி 50 வச்சுக்க. ஏன் சரி, நீ பாத்து வச்சுக்கோ, ஜெயிக்கிற சொல்லி தரேன். நீ என்ன பண்ணு, 98 எல்லாம் டார்கெட் பண்ணாத, டோன்ட் டார்கெட் 98. எதை தெரியுமா டார்கெட் பண்ணு, 50 டார்கெட் பண்ணி அடுத்த டைம் 50 தாண்டு, ஜஸ்ட் டு ஸ்டெப் ஆன் தட் 50. 52 வாங்கிட்டேன்னு வச்சுக்கயேன், அவன் பேப்பரை பாரு அடுத்த வாட்டி, அவன் 96 வாங்கியிருந்தான்னு வச்சுக்கயேன், அவன் தான் மறுபடியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. ஆனா டெக்னிக்கலா பார்த்தா அவன் தோக்குறான், நீ ஜெயிக்கிற. டெக்னிக்கலா நீ ஜெயிக்கிற, ஒன்னும் செய்யாத. வாழ்க்கையில ஜெயிக்கிறது என்ன தெரியுமா, உன்னை தாண்டிக்கிட்டே போறது தான். இப்ப நான் ஒரு மீட்டிங் நல்லா பேசிட்டேன், அதை விட நான் அடுத்த மீட்டிங் நல்லா பேசினாதான் ஜெயிக்க முடியுமே தவிர, நான் சுகி சிவம் மாதிரியோ, வைரமுத்து மாதிரியோ, வைகவ மாதிரியோ பேச வேண்டிய அவசியமே இல்லை. என் பேச்ச நான் தாண்டணும், என்ன நான் ஜெயிக்கணும். எங்கேயோ நான் ஒரு ஈட்டி போட்டிருக்கேன், அந்த ஈட்டியால இந்த ஆள் கலங்கி போயிருக்கான், இந்த ஆளுக்கு முன்னால் அந்த ஈட்டியை விட வேற அதிகமான ஈட்டியை நான் போட்டேன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். இப்ப உசேன் போல்ட்டுக்கு வா, இப்ப உசேன் போல்ட்ல நிக்கிறோம் நாம, அவன் தோத்துட்டாங்க. புள்ள முஞ்சிய பார்த்தனா, அவன் முகத்துல இப்படி இப்படிங்கிறான் ஃபவுலுங்க, அதாவது எக்ஸாமினேஷனுக்கு லேட்டா போன மாதிரி பிள்ளைகளா, இது ஹால் டிக்கெட் கொண்டு போகாம போன மாதிரி, இல்ல எக்ஸாமினேஷனுக்கு மாத்தி போயிட்டது மாதிரி, ரொம்ப ஒரு சில்லி மிஸ்டேக்ல ஹி வாஸ் டிஸ்குவாலிஃபைட். புள்ள என்ன தெரியுமா பண்ணுச்சு, இந்த பனியனை தூக்கி, அது அவனுடைய தேசிய கொடி, அது தூக்கி கழட்டிட்டான், உடம்புல இருந்து கழட்டிட்டான். அவனையே பாக்குறான், இடுப்புல கைய வச்சுட்டு நடக்கிறான். இந்த ஜெயிச்ச பிள்ளைங்களாம் விட்ட, நான் அவனையே பார்த்தேன். அவனை நினைச்சேன் நானு, என்னடா பண்ணுவேன் நீன்னு. 2012 மறுபடியும் வாடி வாசல மோதிட்டு நிக்கிற ஜல்லிக்கட்டு கால மாதிரி வந்து உக்காந்தாங்க, மறுபடியும் மறுபடியும் வந்து உக்காடுறாங்க. அவன் ஏய் தோத்த பயலாடா நீ, இப்படி சிங்கம் மாதிரி வந்து உட்கார்ற மறுபடியும் பாருங்களேன். நெவர் 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 கிவ் அப் அப்படிங்கறது தாங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரே மந்திரம். நெவர் கிவ் அப், வேற ஆள் இல்ல, உனக்கு நீயே ஜெயிச்சுட்டே போகணும். அதுதான் அவன் வந்து உட்கார்ந்தாங்க, ஷார்ட் பண்றாங்க, அவன் ஓடுறான், அவன் தம்பியும் ஓடுறான் கூட.
கூட அவன் கூட பிறந்தவன் ஓடுறான். இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க இதை பார்த்திருந்தீங்கன்னா சரியா பதில் வந்துடும், பார்க்கலனா பதில் வராது. பார்க்காதவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள், பார்த்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒரு ஓட்ட பந்தயக்காரன் அவன் அந்த டைம்ல ஓடனான்ல 2012 அவன் தோத்துட்டு டிஸ்குவாலிஃபை ஆயிட்டு 2012 அவன் ஜெயிச்சான்ல, அது ஜெயிச்சதுதான் வேர்ல்ட் ரெக்கார்ட். அங்கதான் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண, அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண அந்த வினாடிய நான் பாக்குறேன், 9.58 உண்மையா சொல்றேன். நானும் ஒரு கத்தகா பித்தகா அத்லெட்டிக் தான், உள்ளூர்ல கிளாஸ்ல ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வாங்குறவ தான் அவன், அங்க நிக்கிறவன். என்ன இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணுதானே, டைமிங் தானே வித்தியாசம். எனக்கு என்னங்க வித்தியாசம், அவன் சீக்கிரம் ஓடுறான், நான் கொஞ்சம் சுமாரா மெதுவா ஓடுறான், அவ்வளவுதானே. ரெண்டு பேரும் ஓட்ட பந்தயக்காரங்க தான். ஏ நான் வந்து ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுது, சரிங்க, ஒரு ஓட்ட பந்தயக்காரன், இது நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கறேன் பிள்ளைகளா, இண்டிவிஜுவலா கொஞ்சம் யோசி. அவன் ஓடுறான், அவன் என்னத்தை பார்த்துட்டு இருந்திருப்பான் அந்த 10 செகண்ட்ஸும் அவன் பார்வை எதுல இருந்திருக்கு? பக்கத்துல இருக்கிறவன் எப்படி ஓடுறான்னு. சபாஷ், ஒரு பதில். அடுத்தது ஃபவுல்ல கால் வைக்காம அந்த அந்த வினாடிகள் அவன் இருந்தா உஷாரா இருந்தா. ஓகே, நம்பர் 2 ஆன்சர், கோடு. எங்க எல்லையை தொடணுமோ அந்த கோடு. எங்க இது எல்லாமே அடுத்தவங்க எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க, அதனாலதான் அவங்க எல்லாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணல. அடுத்தவனா அவன் பார்க்கல, இலக்க அவன் கவனிக்கல, அதுவும் இல்ல. அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இருந்தா ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஜெயிக்கிறவனுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? தோத்தாலும் பரவாயில்ல, தோக கூடாது. அது என்ன தோத்தாலும் பரவாயில்ல? உனக்கு நான் சொன்னேன், உன் மனசுக்கு சொல்லு, எழுந்து மறுபடியும் வான்னு சொன்னேன்னு தவிர பரவாயில்லன்னு ஒரு வட்டியும் சொல்லலையே நான். தோக்க கூடாது, தோத்தா மறுபடியும் வந்து ஜெயிக்கணும், அவ்வளவுதான். இதுதான் ஸ்ட்ராட்டஜி, நெவர் கிவ் அப் தான் ஸ்ட்ராட்டஜி. வந்தாங்க அவன், அவன் பார்வை எங்க போய், இன்னைக்கு போய் பாருங்க, அவன் பார்வை எங்க தெரியுமா இருந்தது? அவன் பார்வை எல்லையில் இருந்திருந்தால் அவன் ஜெயித்திருப்பான். அவன் பார்வை பக்கத்து வீட்டு பக்கத்து ஆடலினுடைய காலில் இருந்தாலாவது அவன் ஜெயித்துதான் இருப்பான். ஆனால் அவன் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டான். அவன் பார்த்தது டைம் போர்டு, அவன் பார்த்தது டைம் போர்டு. ஏன்னா இந்த உலகத்துல 10 செகண்ட்ஸ்க்கு முன்னாலங்க, 10 செகண்ட்ஸ்க்கு முன்னால எவனாவது 1 செகண்ட் தாண்டிட்டான், அவனுடைய நரம்பு இடிச்சிருங்க. அவன் புள்ளி வச்சதே 10க்கு உள்ளங்க, 9.5க்கு அவன் புள்ளி வச்சான். 9 பாயிண்ட். மத்தவன் ஜெயிக்கிறவன் தோக்குறவன் இல்ல, வேர்ல்ட் ரெக்கார்ட் இதுதான். அதை விட கூடுதலா ஒருத்தன் ஓடனானா அவன் பிரைஸ் வாங்கிக்கிட்டான். நான் இந்த ரெக்கார்டை முறிக்க போறேன்னு ஓடினாங்க அவன். பார்வை எங்க இருக்குதோ அப்படித்தான் உன் கைக்கு பலன் வருமே தவிர, பார்வையை சீராக்கிக் கொள். பார்வையை சீராக்கிக் கொள்ளவில்லை என்றால் நீ எண்ணுகின்ற எல்லையை அடைய முடியாது. அவனாலேயே தாண்ட முடியலையே. அடுத்த வாட்டி ஓடும் பொழுது அவன் 6.63 வாங்கினானே. அடுத்த வாட்டி அவன் தான் ஃபர்ஸ்ட், ஆனா அவன் ரெக்கார்டு அவனால உடைக்க முடியல, 9.63. அடுத்த ஒலிம்பிக்ல அவன் தி ஃபாஸ்டஸ்ட் மேன் அண்டர் தி ஸ்கை. யோசிச்சு பாக்குற, அவன் பார்வை எங்க இருந்தது? ஒரு ஜெயிக்கிறவனுடைய பார்வை எங்க இருக்கணும்? நம்முடைய பார்வை எங்க இருக்குது? நான் ஒண்ணு சொல்லவா, வீட்டுல போய் இன்னைக்கு டைரியில எழுதி வச்சுக்கோ, நீ முடியாது என்று சொல்லுவதனை யாரோ ஒருவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான், அவ்வளவுதான். உன்னால் முடியாது என்றால் வேறு யாராலும் முடியாது. சின்ன சின்ன மந்திரங்களுங்க. உங்களுக்கு இன்னொரு ஒரு ரகசியத்தை சொல்றேன். இந்த கொள்ளிக்கட்டையை கண்டுபிடிச்சான்ல ஒரு ஆளு, இது நமக்கு நாம வச்சுக்கிற தீய, பாதிக்கப்பட்டவர்கள் கைத்தட்டுகிறீர்கள். ஒன்னும் இல்ல, இன்னைக்கெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு ஜாதகம் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த பொண்ணுடைய மொபைல அவன் கையில ஒரு 3 நாளைக்கு, அவன் மொபைல இந்த பொண்ணு கிட்ட 3 நாளைக்கு. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதா? கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, அது கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லாதவங்க கல்யாணம் பண்ணாதீங்க.
அவ்வளவுதான். பேசிக் மொராலிட்டிங்க, பேசிக் மோரல், பேசிக்கா ஒரு மோரல் இருக்கணும். பேசிக் மோரல் இல்ல. முதல்ல எல்லாம் போன் வருவாங்க வீட்டுல, எங்க வீட்டுக்கு பேர டெலிபோன்காரங்க வீடு. சின்ன வயசுல போன் வந்தவுடன் நான் எங்க அம்மா போய் எடுப்போம், இல்லன்னா எங்க அண்ணன் போய். எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, நாலு பேரும் போய் பெரியவங்க எடுத்தோம்னா பெரியவங்க எடுக்கிறாங்களே நீ என்னன்னு கேப்பாங்க. சின்ன பையன் என் தம்பி போய் எடுத்து நான் புடுங்கனா சின்ன பையன் கிட்ட என்னத்துக்கு சண்டைம்பாங்க. நம்ம வாழ்க்கை அப்படி ஓடுச்சு. போன் எடுத்த உடனே நாங்க ஆறு பேரும் வந்து அதுக்குள்ள காதை வச்சுப்போம். ஒரு போன் வந்ததுன்னா அது குடும்பத்தில் இருக்கிற ஆளை ஒன்று சேர்த்தது ஒரு காலம். இன்னைக்கு போன் வந்த அவன் தெரிச்சு ஓடுறான். ஓடுறியா இல்லையா? மனிதர்களை இணைப்பதற்கு பதிலாக மனிதர்களை டீவியேட் பண்ணிட்டு இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம். பாருங்க, இந்த போனை கண்டுபிடிச்சவன் கிரஹம் பெல், அப்படித்தானே? கரெக்டா சொல்லிட்டானா? ஒரு மார்க். சரியா? இந்த ஆள் கிட்ட கேட்டாங்க, வெற்றி விழாவில் கேட்டார்கள், ஐயா நீங்கள் மட்டும் இதை கண்டுபிடித்திருக்காவிட்டால் இந்த உலகம் எவ்வளவு பாதிப்படைந்திருக்கும். அதுக்கு கிரஹம் பெல் சொன்ன பதிலு சூப்பர் பதில், நீ எழுதி வச்சுக்கோ. அந்த ஆள் தான் சயின்டிஸ்ட், சொன்னாரு, அட போப்பா, நான் சப்மிட் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணிருந்தேன்னா ஏழே நாள்ல ஜெர்மன்ல இருந்து இன்னொருத்தன் வந்து சப்மிட் பண்ணிருப்பான். நாம் செய்யக்கூடிய வேலையை இந்த உலகத்தில் பல பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் முந்திக் கொள்ள வேண்டும். முந்திக் கொள்ளுகின்றவர்களுக்குத்தான் வெற்றியே தவிர பின்னால் இருக்கின்றவர்களுக்கு வெற்றி கைக்கு வருவதில்லை. முந்திக்கோ. This is the time. It is your time. எங்க அம்மா சொல்லுவாங்க, காட்டு வழியா போறியா, ஒரு பூவையோ கனியையோ பாக்குறியா, அறுத்துரு, திரும்பி வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு விடாத. காட்டு வழியில் எப்பொழுதும் நீ அதே வழியில் திரும்ப முடியாது. வாழ்க்கையும் அப்படித்தான். முன்னால வந்திருக்குதா ஏதோ ஒரு ஆள் சிக்கியிருக்கிறாரா? என்ன முடியுமோ அவ்வளவும் பறிச்சு உறிஞ்சி எடுத்துக்கிட்டு வெளியில ஓடிடணும், போயிடணும். நாலேஜ் அப்படி வாங்கிட்டு போய்கிட்டே இரு. இப்ப பாரு, நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நீ வந்து நாளைக்கு எனக்கு தெரியாது, நாளை என் பிள்ளையினுடைய காலம் இந்த நாட்டில் வெளிச்சமாக வருவதற்கு இதோ இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த அவை, எங்கோ இந்த பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தைகளினுடைய ஒற்றை கையொப்பம் காரணமாக அமையும் என்கின்ற அந்த கனவோடு பேசுகிறேன். நான் அந்த கனவோடு பேசுகிறேன், பொய்யில்லை, மனதார பேசுகிறேன். உன்னுடைய அந்த ஒற்றை கையொப்பம் மிக சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்றால் நீ அந்த கையொப்பம் போடுகின்ற இடத்திற்கு போய் உட்கார், போய் உட்கார். சில பயிற்சிகள் தான், சில பயிற்சிகளை எப்படி பெறுவது, எப்படி கடந்து போவது என்பதனை மனமாற யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். எப்பவுமேப்பா ஒரு ஒரு ரவுண்ட் வச்சுக்கோயே, மையப்புள்ளிதான் அதிகார புள்ளி, மையப்புள்ளிதான் அதிகார புள்ளி. நாம எல்லாருமே வந்து ஓரத்துல இருக்கிறோம். ஓரத்துல இருக்கக்கூடிய நாம் அந்த மையப்புள்ளிக்கு நகரணும், இந்த அதிகார புள்ளிக்கு நாம நகரணும். இந்த அதிகார புள்ளிக்கு நகர்வதற்காகத்தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஒரு சின்ன ஒரு விஷயம், எனக்கு அந்த ஐயா காமராஜரை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாங்க. எனக்கு காமராஜர் ஐயாவை ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா, கல்வி தந்தை, கர்ம வீரர். அவர் ஒரு விஷயம் செஞ்சாருன்னு நான் கேள்விப்பட்டேங்க. அப்போதான் நினைச்சேன், அதிகாரம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். நான் கையெழுத்து போட்டா சில விஷயங்கள் செல்லுங்க, கையெழுத்து செல்லும் என்கின்ற இடத்திற்கு நான் போய் உட்கார்ந்திருக்கேன். இந்த கையெழுத்து செல்லும்ங்கிற இடம் இருக்குல்ல, அதிகாரம் இருக்குல்ல, அது சுயநலத்தால் அல்ல, பொதுநலத்தால் நீ அதை உன் கையில் எடுக்க வேண்டும். பொதுநலத்துக்காக கையில் எடு, பல மாற்றங்களை நீ கொண்டு வர முடியும். இப்படி சொல்லுவாங்க இல்லையா, இந்த பீர்பல் அவை, அவை அக்பர் அவை பீர்பல் வரத்துக்கு நேரமாச்சு, ஏன் அப்படின்னு கேட்ட உடனே அவன் தியானம் பண்ண போயிட்டான். நீங்க குரு கிட்ட தான் போய்
சொல்லி தான்றல என்னால வர முடியாது அப்படிலாம் சொல்லி தர முடியாது சரி நீ 48 நாள் இந்த அவைக்கு வராதே நான் யார்கிட்டயாவது கத்துக்கறேன் அப்படிட்டு அங்கேயே இருக்கிற ஒரு ஆள் கிட்ட ஏதோ கத்துக்கிட்டான் 48 நாள் கழிச்சு பீர்பல் வந்தாராம் ரூம்ல கூட்டிட்டு போயிடு உட்கார வெச்சி சொல்லி தர மாட்டேன்னு சொன்னல்ல உன் குரு கிட்ட தான் போணும்னே உட்கார் நான் செய்றேன் சரியா இருக்கான் பார் அப்படி தியானத்துக்குள்ள போயிட்டார் அக்பர் பீர்பல்ல பார்த்து பார்த்து எரிச்சல் ஆயிட்டான் தியானமே இல்ல அந்த ஆள் செய்றது என்னமோ பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப எரிச்சலாய் அப்படின்னா வேலையில இருந்து காவலாளி ஓடி வந்தான் இந்த சத்தத்துல மூழ்கிட்டாரு அக்பர் பீர்பல் சொன்னாராம் தவறாக தியானம் செய்கின்ற அக்பரை உடனடியாக கைது செய் அவன் விக்கிச்சு போய் நிக்கிறான் யாரு காவலாளி உடனே அக்பர்ல கண்ணில் உருட்டிக்கிட்டு என்னை கைது செய்ய சொன்ன பீர்பலை கைது செய் அப்படின்னு உடனே டக்குனு போய் கைது செஞ்சிட்டான் அப்ப பீர்பல் சொன்னா அதே வார்த்தையை தானே சொன்னேன் நான் சொன்ன செல்லுபடியாச்சா நீ சொன்ன செல்லுபடியாச்சு இல்ல யார் யாரு எதை சொல்லணுமோ அவங்க அவங்க அதை சொன்னாதான் செல்லுபடி ஆகும் எல்லாரும் எல்லா வார்த்தையும் சொல்லிட முடியாது நீங்கள் அதிகாரத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு ஒரு சொல் சொன்னால் அது செல்லுபடி ஆகும் இப்பொழுது இங்கே உட்கார்ந்து கொண்டு சொன்னால் செல்லுபடி ஆகாது செல்லுபடி ஆகின்ற இடத்திற்கு போய் உட்காரணும் இது சொன்னார்ல கர்மவீரர் காமராஜர் அவர் கமலஹாசனுடைய அப்பா தன்னுடைய பையனுக்கு கமலஹாசனுக்கு இல்ல அடுத்த ஏதோ ஒரு பையனுக்கு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்காக காமராஜர் கிட்ட உதவிக்கு போயிருக்கார் அப்படி உதவிக்கு போகும் பொழுது 25 சீட் முடிஞ்சு போச்சு பிரசிடென்சி காலேஜ்ல நல்ல மார்க் வாங்கியிருக்கான் எப்படியாவது போடுங்கன்னா இல்ல 25 சீட் முடிஞ்சு போச்சு அவருக்கு வரணும்னா யாரையாவது ஒருத்தரை எடுக்கணும்னாராம் அந்த சீஃப் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு காமராஜர் கேட்கிறாரு பாருங்க இதுதான் வந்து தலைமைத்துவம் இதுதான் வந்து நிர்வாகம் நீங்க எல்லாம் நிர்வாகிகள் தானே நிர்வாகத்துக்காக தானே ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிறீங்க பாருங்க இது நிர்வாகம் பாருங்க உட்கார்ந்துகிட்டு ஏன்பா ஒரு ஒரு ஆளை சேர்த்தா என்னப்பா இல்ல சார் சேர்க்க முடியாது ஏன் இல்ல சார் லெபார்டரியில அவ்வளவுதான் எக்யூப்மெண்ட் இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளவுதான் இருக்கு 25 தான் வந்து சீட் அது முடிஞ்சு போச்சு அப்படியா இப்ப லெபார்டரிங்கிறியா அப்படின்னா என்ன அது ஆய்வுக்கூடம் அந்த கெமிஸ்ட்ரிக்கு வேதியியலுக்கு பண்ற ஆய்வு அப்படியா சரி இங்க எத்தனை மணி நேரம் அங்க எத்தனை மணி நேரம் இங்க 3 மணி நேரம் அங்க 3 மணி நேரம் அப்படியா இங்க 3 மணி நேரம் பிள்ளைங்க லெபார்டரியில 25 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கிளாஸ் ரூம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாராம் அது ஃப்ரீயா தான் இருக்கும் கிளாஸ் ரூம்ல இந்த பிள்ளைங்க இருக்கும் பொழுது லெபார்டரி என்னவா இருக்கும்னு கேட்டாராம் அது ஃப்ரீயா இருக்கும் அப்போ ஒரு இன்னொரு ஒரு 25 பேரை சேர்க்க சொல்லு அவங்க அங்க இருக்கும்போது இவங்களை இங்க போடு இங்க இருக்கும்போது அவங்களை அங்க போடுன்னு இப்படி வந்ததுதான் ஷிஃப்ட் காலேஜ் ஷிஃப்ட் சிஸ்டம் அவர் தான் கொண்டு வந்தார் இந்த சிஸ்டத்தை அது பெரிய விஷயம் இல்ல சீஃப் செக்ரட்டரி சொன்னதுதான் பெரிய விஷயம் இல்லையா அப்படி எல்லாம் செய்ய முடியாது ஏன் அப்படி ஜீவோ இல்ல உடனே கர்மவீரர் சொன்னாராம் ஒரு பேப்பர்ல டைப் பண்ணி கொண்டு வா நான் கையெழுத்து போடுறேன் நான் கையெழுத்து போடுறதுதான் ஜீவோன்னு நான் கையெழுத்து போடுறதுதான் ஜீவோ நீங்கள் ஏதோ ஒரு நிலையில் அந்த கிரீனிங் கூட போய் உட்காரணும் பிள்ளைகளா அப்படி உட்காரக்கூடிய அந்த பேராற்றல் உங்களுக்கு வர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் அதற்கான பாதை ஒன்று உண்டு அந்த பாதையை கடந்து போங்க இந்த கேட்ஜெட் வந்து சில நேரங்களில் ரொம்ப தவறான விஷயங்களை கொடுத்தாலும் பல நேரங்களில் நல்ல விஷயங்களை கொடுக்குது